ஜங்ஷன் வந்துருச்சு, பொள்ளாச்சி போற வழி எப்படின்னு தெரியலையே. லெஃப்டா ரைட்டா ரைட்டா ரோட காணுமே, அதே இந்த பிரிட்ஜ் ஒர்க்னால ரிமூவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஏதோ ஸ்டால் போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. பொள்ளாச்சி போற ரூட். ஆமா சார், இந்த ரூட் தான். ஆ ஓகே, தேங்க் யூ சார். சார் ஒன் மினிட் சார். ஆ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக ஜெயம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓ ஓகே. ஆமாம், நம்ம சைட் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வருவோம் இந்த ரூட்டில். ஓ இந்த ஆ ஆமாம். ஓகே ஓகே. அவங்க லேண்ட் அண்ட் பிளாட்ஸ் அண்ட் இண்டிஜுவலாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ட் வந்து 2.5 லேக்ஸ் வருங்க. ஓகே. இண்டிஜுவலாக வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 15.5 லேக்ஸ்லேருந்து அப் டு 30 இது வருதுங்க. டிபெண்டிங் அப்பான் இந்த சென்ட் அண்ட் இது வந்து நம்மளுக்கு இது வருது. ஓகே ஓகே. இது ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். சைட் இங்கே தான் இருக்குங்க. ஓகே சார், ஷியர். வந்து பார்க்குறதுனா பார்க்கலாம். ஓகே சார், நான் பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்ஸ். இந்த பாருமா, 15.5 லேக்ஸ்லேருந்து ஸோ வீடாகவே கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் சொல்கிறாரு, ஏன்னா ஜங்ஷன் இது மெயின் ஜங்ஷனு. ஸோ 1 கிலோமீட்டர் ஏதாவது பார்க்கலாமா? என்னம்மா சொல்கிறேன், எங்கேண்ணா ஆக்சுவலி இது? இதோ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் சொல்கிறாரு, வீடாகவே கட்டித்தரேன். ஆமாம், இது பாருங்க, இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ப்ளஸ் 550 ஸ்கொயர் ஃபீட் வீடு, அது வந்து 15.5 லேக்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல தான் இருக்குது பாரு இங்கே. ஸோ உனக்கு கிட்டத்தட்ட பாரு 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1300 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு, 3 பெட்ரூமு, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39.5 லேக்ஸ் தான் வருது. நல்ல இதுவாக இருக்குல்ல. லொக்கேஷனும் ஜங்ஷன் இது. ஹோம் லோனும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆமாம், இதோ போட்டிருக்காங்க, எல்ஐசி ஹோம் லோன், ஹோம் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்க். சரி, அப்போ என்ன பண்ணலாம், போய் பார்த்துடலாமா? ஏன்னா எப்படியோ போ ஆண்டுவே நாங்கள் இந்த பிளான்லேயே வரல, அப்படியே போய் பொள்ளாச்சி போய்கிட்டு இருந்தோம். சரி, வழியில்
வழி கேட்கறதுக்காக நிறுத்தினப்போ அவங்க நாம்பர் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. சரி பக்கத்துலேயே வரேன், ஜங்ஷன் பக்கத்துலேயே வரேன். ஆமாம் சார், அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ என்ன, ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டிடிசிபி அப்ரூவ்டு சைட். ஓகே, இங்கேருந்து ஒரு 1.5 kilometer மெயின் ரோடு, அது பொள்ளாச்சி. அதான் இப்போ அந்த ஜங்ஷன்லேருந்து தான் வந்து. ஆமாம் சார், டிடிபி அப்ரூவ் சைடு, ப்ளஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதாவது வாட்டர் இது தார் 40 feet தார் ரோடு இது மாதிரி இருக்குது. பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது. இங்கே போக்குவரத்து வசதி இருக்குது. இங்கேருந்து உட்கடத்துக்கு அந்த பஸ் வசதி, டவுன் பஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை ஃப்ளாட்டு இங்கே? 103 flat. 103? சரி சரி, இப்போ பார்த்துடலாமா? முதல்ல பார்த்துக்கணும். ஆ பார்த்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். சரி. சார் இப்போ இது டோட்டலா எவ்வளவு ஏரியா சார்? இது 8 acres சார். லொகேஷன் அருமையா இருக்கு, நல்லா கூலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க தோப்பு இருந்ததா? இல்ல இல்ல, இதுல இல்லைங்க சார், பின்னாடி தான் இருந்தது. ஓகே, இது ஃபுல்லா? ஆ, ஃபுல்லா தோப்பு. ஓகே, இங்க இருந்து இப்ப கோயம்புத்தூர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 25 மினிட்ஸ் ஆகும் சார். சைட்ல இருந்து கோயம்புத்தூர் வந்து ஜங்ஷன் வந்து எதுக்கு 25 மினிட்ஸ்ல போயிடலாம். ஓகே, சோ ஏதோ இதெல்லாம் வர பாத்தீங்க? ஆமா சார், பச்சல இப்ப ஹைவே ஹைட் இருக்குங்க. இது மெயின் ஜங்ஷன். ஆமா, மெயின் ஜங்ஷன். நான் வழிச்சாலையா ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? சரி, இந்த இப்போ இந்த இந்த பஸ்ஸு பார்த்தோம் இங்கே, இந்த ரூட்டில் இது எங்கே போகுது? இந்த இடம் இது வந்து வடபுதூர் போகுதுங்க சார். வடபுதூர், வடபுதூர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 4 kilometers இருக்குங்க. அப்புறம் வடபுதூர். சரிங்க சார். பார்க்க? ஆமாம் சார், பார்க் பண்ண போகிறோம் சார். இந்த என்ட்ரன்ஸ்லேயே? ஆமாம் சார். ஓ, அப்போ வரவேற்கிறதே ஒரு நல்ல. ஆக்சுவலாக ரெண்டு இடத்துல பார்க் வருதுங்க சார் சைட்டுக்குள்ள. ஓகே. ஆமா, இங்க ஒன்னு வருதுங்க, அந்த இடத்துல ஒரு பார்க் வருதுங்க, அந்த சைடு. அந்த சைடுல வருதுங்க. ஓகே, இப்ப டேங்க் எல்லாம் வேற இருக்கப்பட்டிருக்கு. ஆமா சார். அதுல என்ன வாட்டர் ஸ்டோர் பண்றீங்க? அது வந்து ஆக்சுவலா ட்ரிங்கிங் வாட்டர் சார், அது அத்திக்கடவு தண்ணி. ஓ, ஓகே. ஆமா, நல்ல தண்ணி. அதுல இருந்து இப்ப வருதுங்க. இது இல்லாம போர் இருக்கு? ஆ, போர் போட்டுருக்கோம் சார். இப்ப அது அதுவும் இன்டிவிஜுவலா? ஆ, பண்ணிக்கலாம் சார். ஓகே. தென்னை மரம் நிழல் நல்லா இருக்கு. ஆமா, இருக்கும். இப்போ தென்னை மரம், இப்போ இது வந்து நீங்கள் வச்சுருக்க, இப்போ வேறு என்னென்ன மரங்கள்லாம் வைக்க போகிறீங்களா, எப்படி? ஆமாம் சார், ஆக்சுவலாக அது இப்போ தென்னை மரம் இருக்குங்க. சரிங்க. அப்போ வந்து பார்க் ஏரியால நம்மளுக்கு வந்துடுங்க சார். ஓகே, சரிங்களா. மற்றபடி ஃப்ளாட்ஸுக்கு அந்த சப்போஸ் வீடுலாம் கட்டுறாங்கன்னா அதோட வாசலெல்லாம் தென்னை மரம் நிறைய மரங்கள் தான் வைப்போம் சார். இது ஒரு பிளாட்டோடைய இது இல்லையா, இந்த ஸ்கொயர் கல்? ஆமாங்க சார். ஆமாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அளவாக இருக்கா இல்லை ஒரே? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 3x2 எடுத்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 30x50 வருங்க. ஓகே, நடுவில்
இங்கே டெம்பிள்ஸ் எல்லாம் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது? என்னென்ன டெம்பிள் இருக்குது? இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து 2 கிலோமீட்டர்ஸில் வந்து முருகன் டெம்பிள் இருக்குதுங்க. ஆக்சுவலாக மலை கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அதை விட்டிங்கன்னா பெரிய ஃபேமஸான கோயிலில் ஈச்சனாரி கோயில் இருக்குது, விநாயகர் கோயில். ஆமாங்க. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்களே பண்ணுறீங்க இல்லையா? ஆமாங்க சார், பண்ணி கொடுக்குறோங்க சார். போர் வாட்டர் வந்து குடுத்துருக்கோங்க, வீட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே பிளாட் ஒன்று டிஃப்ரெண்ட் இதில் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே மினிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பிளான் பண்ணியிருக்கீங்க? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 650. ஓகே. ஆக்சுவலாக பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 650 இருக்குங்க. மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஓகே. அதனால் பில்டப் ஏரியா வந்து 650. 550, 650 அதுதான் மினிமம். மினிமம். ஆக்சுவலாக டிசைன்ஸ் எங்ககிட்ட ஓன் டிசைன்ஸ் இருக்கு மேடம். அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற டிசைனுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க? மினிமம் 1000, அதில் வந்து 550. ஓகே. மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2500, 3000 உங்களோட சாய்ஸ். அதாவது இங்க இருக்கிற இப்ப பிளாட்ல மேக்ஸிமம் சைஸ் என்ன? சைஸ் வந்து 8 இருக்குங்க சார். 8 சென்ட் இருக்குங்க. 8 சென்ட் இல்ல, நீங்க டோட்டலா எடுத்துக்கீங்கன்னா எடுத்துக்கலாங்க. ரெண்டு மூணு பிளாட் சேர்த்து வாங்கிக்கலாம். ஒரு பிளாட் வந்து மேக்ஸிமம் 3000. இல்ல, அப்படி மேக்ஸிமம் எதுவும் இல்லைங்க சார். உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபிள் நீங்க எடுத்துக்கலாங்க. மினிமம் 3 சென்ட், மேக்ஸிமம் 8 இருக்கு சார். டிஃபரண்ட் வேரியஸ் இல்ல. சப்போஸ் வந்து ஒரு சென்ட், ஒரு பிளாட் வந்து 3 சென்ட் வருதுங்க. இப்போ வந்து எனக்கு 1.5 சென்ட் போதும் அப்படின்றவங்களுக்கு நாங்கள் பிரித்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஆல்மோஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வந்து? ஆ சார், அஃப்கோர்ஸ் சார், கேட்டட் கம்யூனிட்டி தான் சார். ஏன்னா பார்க் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ப்ளஸ் வந்து 3 ஸ்டோர்ஸ் வருதுங்க சார் முன்னாடியே. ஓகே. ப்ரொவிஷன் ஸ்டோர் அந்த மாதிரி வருதுங்க சார். ஸோ அது நீங்களே ஆல்ரெடி விட்டுட்டீங்க? ஆமாம், ஏரியா வந்து அலாட் பண்ணி வச்சுங்க சார். ஓ. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார். அதே மாதிரி காம்பவுண்டும் ஃபுல்லாக இது பண்ணிருக்கோங்க. ஸோ யூ ஹேவ் செக்யூரிட்டி? செக்யூரிட்டி ஆல்சோ சார். சார், ட்ரைனேஜ் சொன்னீங்களே. ஆமாங்க. இண்டிவிஜுவலாக கொடுக்குறீங்களா இல்லை ஒரு 4 ஃப்ளாட்ஸ்க்கு சேர்த்து ஒரே ட்ரைனேஜ் அப்படி? இல்லை, ட்ரைனேஜ்ன்றதுனால வந்து ஒரு இது காமனாக தான் வருங்க. இல்லை, காமன் சைட் இல்லை. ஓகே. இப்போ இது அப்ரூவ்ட் லேண்ட் தானே? ஆமாம் மேடம், டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட். சார், அப்புறம் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பத்தி என்ன சார்? எலக்ட்ரிசிட்டி வந்து ஆல்ரெடி நாங்கள் உள்ளே போட்டிருக்கோங்க மேடம். வீடு ஆரம்பிக்க எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி வந்துருங்க. ப்ளஸ் வந்து வாட்டரும் அதே மாதிரி தான். அந்த ஆல்ரெடி வந்து இந்த போர் வாட்டர் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிடுச்சுங்க. குடிக்கிற தண்ணி வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கணக்கு எல்லாம் வீடு நியர்பை எல்லாம் இருக்குங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கலாம். இல்லை, சம்மர் சீசனில் வாட்டர் ப்ராப்ளம் வரும்? கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வாட்டர் ப்ராப்ளமே வராதுங்க. என்ன வேணுமோ ஜாஸ்தியாவே போட்டுருக்காங்க. இதுக்காக வரலன்றது உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கலாம் டிபெண்டிங் அப்பன் ஒரு கன்வீனியன்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபுல்லாக பே பண்ணி ஒன்று? இல்லை மேடம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து 10,000 வந்து நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்குங்க. எனக்கு இந்த சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 10,000 அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து யாருக்கு கொடுக்காமல் பிளாக் பண்ணிடுவோங்க. சரிங்களா?
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோன்ஸும் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நீங்கள் லேண்டாக எடுத்தீங்கன்னா லேண்ட் மட்டும் போதும் அப்படின்னா 80% லோன் பண்ணிக்கிறோம். இல்லை நான் பில்டிங் பண்ணி லேண்ட் அண்ட் பில்டிங் வேணும்னா பில்டிங் அண்ட் லேண்டுக்கு வந்து 90% வந்து நாங்கள் லோன் அப்ரூவல் பண்ணித்தரோம். ஸோ ரெண்டுத்துக்குமே லோன் ரெண்டுக்குமே பண்ணி கொடுக்குறோங்க மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதான் கேட்டாங்க. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் இல்லையா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு ரேட் இருக்கு. ஆமாங்க. அது என்ன ஃபிக்ஸ் பண்ணி? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து உங்க ஓன் டிசைனுக்கு வந்து பண்ணி தரோங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர் சென்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1650 சார்ஜ் பண்ணுவோம். 1650. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து 500 எவ்வளோ மினிமம் ஏதோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்ட் பண்ணி தரும். ஸோ அது டோட்டலாக என்ன காஸ்ட் வருது லேண்ட் அண்ட் பில்டிங்? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.5 lakhs வருது. ஓ ஓகே. ஸோ 15.5 lakhs எங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு வீடு கிடைக்கும். ஆமாங்க சார். வெரி குட் வெரி குட். ஓகே ரைட். ஸோ மேக்ஸிமம் வந்து 3000 ஏதோ சொன்னீங்கன்னா ஏரியா ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு? ஆ ஆமாங்க சார். இல்லை ஆக்சுவலாக வந்து மினிமம் வந்து 550ங்க. அது மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணும் பண்ணிக்கலாம் கொண்டு போகிறோம். ஓ நாங்கள் வாங்குகிற ஏரியா, நீங்கள் வாங்குகிற ஏரியா வச்சு நாங்கள் பில்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. எங்ககிட்ட சம் டிசைன்ஸ் இருக்குங்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம். இல்லை நீங்களே ஏதாவது ஓன் டிசைன் சொன்னீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போடுறோம். பில்டர் என்ன நீங்களே பில்டர் ஆகிறதுனால? ஆமாங்க. ஆக்சுவலாக எங்கிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சார். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பில்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இது பண்ணி விட்ருவோம். நீங்கள் அவங்கள்ட்ட டிசைன்ஸ் என்ன இது நீங்கள் ஓகே. சரிங்க சார், ரொம்ப நேரம் வெயிலில் இருக்குங்க சார். வாங்க நம்ம அங்கே இப்போ உட்காந்து பேசலாம். போகலாமே வாங்க. அப்ளிகபிள் இருக்கு மேடம். அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.6 வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ 2.6 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து 1.6 தான் எலிஜிபிலிட்டி இருக்கு. அது பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ என்னென்ன பேங்க்ஸ் வந்து லோன்ஸ்? ஓகேங்க. LIC HDFC அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நாங்கள் பிளாட் வாங்குறோம் சார். சரிங்க. இப்போ ஒரு 6 months அப்புறமா நாங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஓகே. அப்போ அதுக்கான சேஃபு மெயின்டெனன்ஸ் அது மாதிரிலாம்? ஓகேங்க. ஒரு நிமிஷம் எங்க முகேஷ் சீஃப் கோஆர்டினேட்டர் இருக்காருன்னா ஒரு நிமிஷம் அவர் கூப்பிட்றேன். முகேஷ் சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். வாங்க இது சேர் எடுத்து போடுங்க. வெல்கம் டு ஜெயம். எஸ் சொல்லுங்க சார். அந்த மேடம் கேட்குறாங்க. ஏற்படாது ஈஸியாக நீங்கள் டவுன் டவுன் ரீச் அண்ட் ரீச் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகும். ரொம்ப கம்மியாக ரெண்டு சைடுமே இங்கேயே பஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குதா? இருக்குது. சைட்டுக்கு முன்னாடி பஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 10 வீடு ஆயிடுச்சு 20 வீடு ஆயிடுச்சுங்கிற போது இங்கே பஸ் ஆட்டோமேட்டிக்காக பஸ் ஸ்டாப் உருவாயிரும். ஓகே. அதே வாட்டர் ஃபெசிலிட்டி அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். சைட்டில் டேங்க்லேருந்து உங்களுக்கு சப்ளை ஆயிரும் போர் வாட்டர்ஸ். அதாவது நல்ல தண்ணி பசங்க நல்ல தண்ணி அத்தி கழிவு தண்ணி வந்துருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா டிடிபி அப்ரூவ் அப்ரூவ் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்.
சார், இப்போது தற்செயலாக தான் நாங்கள் இங்கே வந்தோம் சார், தெரியும். இப்போ உங்கள் கம்பெனி எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ ஏதாவது உங்களோட ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இல்லை இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? நம்ம நிறையா வீடு கட்டி கொடுத்துருக்கோம், இப்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, அரௌண்ட் கோயம்புத்தூர் நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். ஓகே, நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், மேபி இந்த மாதிரி வீடு கட்டலாம், ஜஸ்ட் ஒரு குவாலிட்டி தெரிஞ்சுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு ரியாலிட்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆ, அது நிறையா தெரியும் இல்லையா? இப்போ ஏன்னா இப்போ இனிமேல் தான் இங்கே பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ லேண்டு ஓகே, லேண்டே இப்போ நல்லா இருக்குது, ஏன்னா செம்மண் ஃபுல்லாக செம்மையான நல்ல தண்ணியும் நல்லா இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஓகே, அது நிறையா பிளான்ஸும் இருக்குது, நீங்கள் பிளான்ஸும் பார்க்கலாம், ஆஃபீஸில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம். ஷோ, நீங்கள் ஆஃபீஸில் பிளான் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் நேரில் பார்க்கணும்னா நேரில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வீடு கட்டலாம், மனை பிடிச்சா உங்களுக்கு யா கண்டிப்பாக, அதனால தான் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு. என்னம்மா பிடிச்சிருக்கு தானே சொல்லுங்க பாருங்க, இவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ், மனைவியும் தங்கையும். ஸோ அதனால அவங்க சொல்கிறது தான். அப்போ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தால் கண்டிப்பாக வாங்க சார், நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, ஆஃபீஸில் சார் இருப்பார், இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இன்ட்ரூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக உங்களோட மனையை வாங்குறதுக்கான விஷயத்தை நீங்கள் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து கண்டிப்பாக ஸ்டார்ட். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ அந்த டோக்கன் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து எவ்வளோ நாள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேலன்ஸ் அந்த இனிஷியல் அமௌண்ட் கட்டணும் இல்லையா? அதுக்கு என்ன டைம்? மினிமம் ஒன் மந்த், ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஆமாம், ஏன்னா அப்ரூவ்ட் தான், அதனால் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் நான் சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த ஒரு டிலேவும் நாங்கள் எதுவும் வரலாம். உங்களுக்கு திருப்பி சொல்கிறோம், ஜெயமப்படுத்துறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள். ஓகே, சந்தோஷம். ஓகே சார், ரைட். அப்போ நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், சந்தோஷம். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, தேங்க்ஸ் கைஸ். ஓகே, தேங்க்யூ மேம். ஹலோ மேம், அனுப்பிச்சு. சைட்டில் முகேஷ் இவங்க சீஃப் கோஆர்டினேட்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசினப்போ இங்கே பார்க்கலாம் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆ, ஓகே. ஸோ இது பார்க்கலாமா? சார், இது வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஃபீட் ப்ளாட்டு லேண்டு
இந்த இதெல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே பண்றோமா? இது என்ன சைஸ் வருது? 10x8 சார். 10x8 ஓகே. ஸோ இதுக்கு வந்து அட்டாச் அதில் அதில் அட்டாச் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இது என்ன சைஸ்? இது 10x8 இதுவும் அதே சைஸ் 10x10 ஓகே. இது வந்து அட்டாச். ஸோ இந்த இந்த இங்கே வந்து என்ன மெட்டல் இது வருதா உள்ள இல்லை உடன் உள்ளதான் நல்லா காத்து வரும் போல் இருக்கு. நல்ல ஹேவியாக இருக்கு. ஸோ இது வந்து என்ன காஸ்ட் வருது? டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்டிங்கோட காஸ்ட் வந்து 9 lakhs. ஸோ லேண்ட் வந்து 10 lakhs ஓகே. ஸோ 10+19 lakhs ஒரு அருமையான வீடு நல்ல ஏரியா ஓகே. ஸோ இங்கே பார்த்தா மழை எல்லாம் தெரியுது, ரொம்ப இயற்கை சூழல் நல்லா இருக்கு. ஸோ இதில் யூஸ் பண்ணுற இது வந்து என்ன இன்ஸ்டாண்டாக இருக்குது? அதை வந்து கஸ்டமர் அப்ரூவல் வாங்கினாங்க ஓகே. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இல்லையா? ஓகே. நிறையா மணல் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, பட் இப்போ நிறைய இடத்துல அதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கஸ்டமரே ஓகே தான் சார். இப்போ ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் தானே, அந்த கஸ்டமர் எல்லாமே எம்சாண்ட் ஓகே. அவங்களே பூச்சி வேணும் வேறு வழி இல்லைன்னு போது பீப்புள் ஸ்டார்ட் ஆர் மூவிங் டு எம்சாண்ட் ஓகே. ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச். அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இது பண்ணது. அங்கே தான் சைட் எடுத்துருக்கோம் நாங்கள். ஆமாம். ஸோ அங்கேருந்து இப்போ ஆஃபீஸ் தான் போகிறேன். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக எல்லோரும் ஒன்றா தான் போனோம் நேற்றுக்கு அங்கே பார்க்கறச்சு. சரி, இந்த இது நம்ம பார்த்தேன், அவங்க சொல்லிட்டாங்க டெக்னிக்கலாக உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நேராக ஆஃபீஸ் வந்துடுவாங்க. இந்த மலையோட இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்து 4 பக்கமும் தென்னந்தோப்பு கிணத்துக்கடவுல இங்கே வந்து மலை வியூ நல்லாயிருக்கு. ஸோ இங்கேயும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் அங்கே தான் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம். இது வந்து என்ன செப்டிக்? இது தண்ணி தொட்டிங்க சார். இது ஓ, இது தண்ணி வாட்டர் ஓகே ஓகே. ஸோ இங்கேருந்து மேலே ஏற்றணுமா? இதுக்கு டேங்க் வந்து மேலே ரெண்டு டேங்க் வந்துடும் சார். நல்ல தண்ணி கொண்டு உப்பு தண்ணி கொண்டு 500 கேபாசிட்டி. ஓ, செப்பரேட்டாகவே போட்டிங்க. ஸோ போர் வாட்டர் ஒரு இது, அதர் யூஸ்க்கு நல்ல தண்ணி ஒரு டைரெக்டாக ஆகிக்கலாம். ஸோ இப்போ அந்த டேங்க் பார்க்கலாமா? ஜெயம் பில்டர்ஸோட டிசைன் எல்லாம் ஒரே. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியே வருது. ஓகே, ஃபைன் மேம், தேங்க்யூ. நான் ஆஃபீஸில் போயிட்டு
நான் கொண்டு வந்து வரேன். என் பேர் ராமன். மேட்டு வளையத்தில் ரெண்டாவது நாட்டை வந்துருந்தோம். இப்போ பையனை பிசினஸ் போய் பார்த்தாங்க, இடத்த பார்த்தாங்க, அவங்க திருப்தியாச்சு. நான் இடத்த பார்க்கல, அது 10 days கழிச்சு நான் போய் பார்த்தேன், அதை இறக்கி பிடிச்சிருச்சு. சரி அதை வாங்கலாட்டு ஃபேமிலியோட முடிவு பண்ணிட்டோம். யார் பேரில் வாங்குறீங்க? பையன் குணாவன் பேர். உங்கள் ஃபேமிலியை பார்த்து எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? எல்லாம் பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி என்ன வீடு வீடாக வாங்குறீங்களா, நிலமா வாங்குறீங்களா? நிலம் வாங்கி வீடு கட்டுறீங்க. என்ன மதிப்பீட்டில் வீடு கட்டுறீங்க? 10 lakhs. உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு அதுக்குள்ள மற்ற அட்வான்ஸ்லாம் கொடுத்து புக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா? ம், ஏன் அங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி வசதியிலேருந்து எல்லா வசதியும் இருக்குது. சரி, போக்குவரத்து வசதியெலாம் அங்கே இருக்கா? சார் இருக்குங்களா? கரண்ட் வசதியெல்லாம் சொல்லுங்க மேம். நீங்கள் அங்கே உங்களை இடம் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் எங்கே ஊட்டி பக்கத்தில் இருக்கிறனால வாங்கியிருக்கீங்களா? என்ன என்ன அதோடைய பிடிச்சதுக்கான காரணம் என்ன? இருக்கு 2 kilometers இருக்கு. போக்குவரத்து வசதியோட இருக்கு. தம்பி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? எப்படி பிடிச்சிருந்துச்சு? என்ன வேலை செய்றீங்க நீங்க? ரெசிடென்சில வேலை செய்றீங்க. சூப்பர். எனக்கும் போக்குவரத்து சௌகரியத்தினால நீங்க பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரேட்டில் உங்களுக்கு ஒத்து வந்துச்சா? மற்ற இடங்களோட உங்கள்கிட்ட ரேட்டில் அங்கே வசதி இருக்கா? சரியான லெவலில் இருக்கா? சரி, சரியா இருக்கு. ஆ, பார்த்தா தேடி பார்த்தோம். சரி, இது எங்களுக்கு சூட் ஆச்சு. ஆ, அதெல்லாம் பார்க்காதே சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்சதுனால. சரி சரி சரி. ஆ, இவங்க நல்லா உங்களை கவனிச்சாங்களா? நல்லா பார்த்துக்கலாம். உங்களுக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்களா? சலுகை அந்த பேங்க்ல லோன் போட சலுகையோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? முடிச்சுறேன். பண்ணிடுவீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்களை புதிய பரிமாணத்துக்கு நீங்கள் உங்களை பேட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி
வெயிட்டிங் சார். வேணா வந்து பாத்தீங்கன்னா படி இருந்தாலும் கஸ்டமரோட இது அதுதானே, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சார். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இப்போ டிடிசிபி அப்ரூவ்னாலே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்னன்னா தாரோட ஃபெசிலிட்டிஸ், இபி ஸ்ட்ரீட் லைட் போஸ்டர், தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்கும் போது இதெல்லாமே ஒரு லேண்டோட காசு தான், ஒரு கொஞ்சம் ஏறுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க சார். நீங்கள் பக்கத்தில் கூட விசாரிச்சு கூட பார்க்கலாம், ஏன்னா அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் போய் ஒரு இடம் வாங்குறீங்க, ஸோ எல்லா பக்கம் நீங்கள் விசாரிச்சே பார்க்கலாங்க. ஸோ இதுதான் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கம்மியான ப்ரைஸுங்கிறது நம்மளோட மட்டும்தான். அதனால் இதில் பார்க்கிங்கே இல்லைங்க சார், ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா இடமும் நல்ல பக்கத்தில் இருக்கிறதுனால மெயின் ரோட்லேருந்து சார் ஒரு 1 kilometer தாங்க சார் வரும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ்வே பண்ணிட்டாங்க, கிணத்து கடை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்வே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு ஏரியாங்கிறது நம்ம கிடைச்சிருக்கோம். அந்த பிரிட்ஜு கூட போட்டு பிரிட்ஜும் கூட போட்டுட்டு பஸ் ரூட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்கும் என்ன சொல்றதுங்க, நம்ம சிட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலா இருக்குங்க. அது பாக்குறீங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்களே பண்ணுவோம். அதான் உங்களுக்கு தான் பண்ற மாதிரி என்ன சொல்றாங்க, அந்த பிரைஸ்லயும் எதுவும் 1600 650 சொன்னாங்க. 1650 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் சார் உங்களுக்கு. அதுலேயே உங்களுக்கு அமௌண்ட் வால் வந்துருங்க. நீங்கள் வந்து என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னா இபி நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கனெக்ஷன் மட்டும் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, இது கேட்டோட நம்ம கொடுக்குறோம். ஸோ அதோட இது இருக்குங்க, இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இது விஷயம்லாம் பார்க்கலாம், டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னு இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸஸ் இருக்குங்க சார். நீங்கள் டிசைன் இது செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம பேம்ப்ளெட்ஸ் பின்னாடியே கொடுத்துருக்கோம் என்னென்ன ப்ரைஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 square feet டபுள் பெட்ரூம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சார். அப்படி உங்களுக்கு 40 lakhs வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து இது வந்து 15.5 lakhs அதுதான் எங்களை அட்ராக்ட் பண்ணது. ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு சின்ன ஃபேமிலிக்கு அந்த இது ரொம்ப ரீசனபுளாக தோணுச்சு. பட் நாங்கள் வந்து சார் இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், 70% நம்ம பேங்க் லோன் அவைலபிள் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ 30% நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட் கொடுத்தீங்கனாலே போதுங்க. இப்போ 15,000 அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 3 lakhs அப்படிங்கிற மாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. மீதி வந்து ஒரு 12 lakhs வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் நம்ம போட்டுக்கலாம். இஎம்ஐங்கும் போது நீங்கள் எடுக்க போகிற டியூரேஷன் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து வரும். ஸோ நீங்கள் என்னென்ன போகிறீங்க, ப்ரைவேட் தான் நாங்கள் வந்து இப்போ சப்போஸ் பேங்க்கில் கிரெடிட் ஆகலை, சார்ஜ் நாங்கள் கேஷ் ஆகலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம லோனுக்கு எலிஜிபிள் இருக்குங்க சார். நீங்கள் சேலரி சர்டிஃபிகேட் நீங்கள் ஒர்க் பண்ணுற கன்சர்ன்ல இருந்து சேலரி சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னாலே போகிறீங்க. சரிங்க, அது பிரச்சனை இல்லை. சரி, இந்த பிரதமர் மானியம் எதுவும் மானியம் இருக்குங்க சார். உங்களுக்கு 2.6 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சார் மானியம். ஸோ அது வந்து டைரெக்டா பேங்க்லயே உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சென்ட் வந்து உங்களுக்கு காலியாவே இருக்கும்.
சார், இப்போ இது இது கன்செக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு தனியாக வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இருக்கும் இல்லையா? காமன் அந்த நல்ல தண்ணியா அது போர் நல்ல தண்ணி ரெண்டுமே இருக்கு. சரி, இப்போ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன எவ்வளோ நாளில் நாங்கள் Thank you.